திரையரங்க டிக்கெட் முன்பதிவில் 2.0 சர்க்கார் ஆகிய படங்களால் விவேகத்தை முந்த முடியவில்லை என்று ரோஹிணி தியேட்டர் நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். சங்கர் இயக்கத்தில் ரஜினி, அக்ஷயகுமார் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான 2.0 படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் உலக அளவில் ₹200 கோடி வசூல் செய்துள்ளது. வார இறுதி நாட்களில் வசூல் பிக்கப் ஆகியுள்ளதால் நிச்சயம் புதிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரையரங்க டிக்கெட் முன்பதிவில் அஜித்தின் விவேகம் தான் இன்னும் முதலிடத்தில் உள்ளதாக ரோஹிணி தியேட்டரின் நிர்வாக அதிகாரி நிக்லேஸ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். திரையரங்க டிக்கெட் முன்பதிவில் அஜித்தின் விவேகம் தான் இன்னும் முதலிடத்தில் உள்ளதாக ரோஹிணி தியேட்டரின் நிர்வாக அதிகாரி நிக்கிலேஸ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். நிக்கிலேஸின் ட்விட்டை பார்த்த தல ரசிகர்களோ அஜித் ஓபனிங் கிங் என்று கூறி பெருமைப்பட்டுள்ளனர். ரோஹிணி தியேட்டரின் நிர்வாக அதிகாரி நிக்கிலேஸ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். திரையரங்க டிக்கெட் முன்பதிவில் அஜித்தின் விவேகம் தான் இன்னும் முதலிடத்தில் உள்ளதாக ரோஹிணி தியேட்டரின் நிர்வாக அதிகாரி நிக்கிலேஸ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். நிக்கிலேஸின் ட்விட்டை பார்த்த தல ரசிகர்களோ அஜித் ஓபனிங் கிங் என்று கூறி பெருமைப்பட்டுள்ளனர்.